நம்ம திவ்யா ஸ்ரீதருக்கு இன்னைக்கு வளைகாப்பு நடந்திருக்குங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியாவில் நம்மளால் அதிகமாக பார்க்க முடியுது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், திவ்யா ஸ்ரீதர் பார்த்தோன்னா செவ்வந்தி சீரியலில் மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க, இவங்களோட ஹஸ்பண்ட் தான் அர்ணவ். இவங்களுக்குள்ளே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம செவ்வந்தி சீரியலில் இருக்கிறவங்க தான் நம்ம திவ்யா ஸ்ரீதருக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தோன்னா இவங்க தான் வளைகாப்பு நடத்தி இருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போவும் இன்னைக்கு வந்து சுப முகூர்த்த நாள் இல்லையா, ஸோ நிறைய வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருந்தா, அந்த வகையில் இப்போ நம்ம திவ்யா வீட்லேயும் ஃபங்க்ஷன். ஏன்னா செவ்வந்தி டீம் மறுபடியும் வந்துட்டு ரொம்பவே ப்ராப்பரான ஒரு வளைகாப்பு நடத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா செட்லேயே அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வளைகாப்பு நடத்தியிருந்தாங்க. அது தொடர்ந்து இப்போ நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸோடு ஃபுல்லாக வந்துட்டு ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ திவ்யா இதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகி தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்த திவ்யா டீமுக்கு வந்து நான் வந்து என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி எமோஷ்னலாலாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு அழகான ஒரு கரு வந்து உருவாக்கி அதுக்கான எல்லா தேவைகளையுமே வந்துட்டு செவ்வந்தி டீம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நின்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டீம் வந்துட்டு எப்போதுமே இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த குழந்தை அழகாக நல்லபடியாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.